வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் தொடரும் பதற்றம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்படும் திகதி தொடர்பில் வெளியான தகவல் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மூவர் தற்கொலை பலர் ஆபத்தில் தமிழர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வர் சடலமாக மீட்பு இலங்கையில் இடம்பெற்ற கோர விபத்து இரண்டு பேர் வைத்திய சாலையில் தொடர்பில் வெளியான தகவல் எனது கடமை முடிந்தது அதிரடி ஆற்றில் தோணி கவிழ்ந்ததில் குடும்பஸ்தர் பலி கொக்கட்டு சோளையில் சம்பவம் தேர்தலை தடுக்க இருபத்தி இரண்டு விதமான கூட்டு சாதி பகிரங்கப்படுத்திய சாட்சி தொடர்பான விரிவான செய்திகளோடு கொழும்பு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போது பாதுகாப்பு கருதி போராட்டக்காரர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீது கலக்க தடுப்பு பிரிவினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் என எமது செய்தியாளா் தெரிவித்துள்ளாா் கொழும்பில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தின்போது நீர்த்தார பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் அண்ணீர் புகை பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் தற்போது கொழும்பு லிப்டன் சுற்று வட்டத்திலிருந்து ஆரம்பமாகியுள்ளது இந்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் திடிரண்டு திட்டமிட்டு இந்த போராட்டம் வீதி வீதியூடாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளாா் கொழம்பு லிப்டன் சுற்றுவட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் ஒன்றிணைந்துள்ளனர் குறித்த இடத்திலிருந்து இன்று போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் ஒன்று கூடிய அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் அனைவரும் பேருந்துகளில் லிப்டன் சுற்றுவட்டத்தை நோக்கி செல்வதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளா் தெரிவித்துள்ளாா் புறாக்கோட்டை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் வசந்த முதலீக்கு உள்ளிட்டோருக்கு எதிராக நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டு தடை உத்தரவை போலீசார் வாசித்து காட்டிக்கொண்டனர் இதன்போது வீதியை மறைக்காத போராட்டத்தில் ஈடுபடுமாறு போலீசாரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு புறாக்கோட்டை பகுதியில் அரசாங்கத்துக்கு எதிராக கண்டன போராட்டம் ஒன்று குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ளுராட்சி சபை தேர்தல் எதிர்வர் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்தப்படுவது உகந்ததாக ஆவையும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு என்று கூடிய போது இதற்கான தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கு இந்த தகவல் அறிவுப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி உள்ளுராட்சி தேர்தலை நடத்த திட்டமிடுத்த போதும் அது பின்னர் திகதி என்று ஒத்திவைக்கப்பட்ட நிலையிலேயே இந்த புதிய திகதி தொடர்பான அறிவித்தல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இணைய மூடாக கடன் விளங்க மோசடிக்கு இரையாக வேண்டாம் என சட்ட ஆலோசகர் சந்தரவன் சின்ன பொதுமக்களை கேட்டுக் கொள்கிறார் இந்த மோசடி மூலம் நாளாந்தம் ஐந்து கோடி ரூபாய் வங்கிகள் ஊடாக முழக்கத்தில் விடப்படுவதாக அறிய முடிகிறது எனவும் அவர் கூறுகிறார் இந்நிறுவனத்தின் மூலம் கடன் பெற்றவர்களின் மூவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் மேலும் இரண்டு பிள்ளைகளின் தாய் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இவ்வாறான நிறுவனத்தில் கடன் பெறும் போது முதலில் பத்தாயிரம் ரூபாய் வங்கிகள் மூலம் கொடுத்து படிப்படியாக இரண்டு லட்சம் கடன் தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் என கூறப்படுகிறது கடன் பெறுபவரின் அனைத்து தகவல்களும் இந்த குழுவினரால் பெற்றுக் கொள்ளப்படுகிறது தொலைபேசியை ஊடுருவி கடன் பெற்றவர்களில் புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் இந்த கும்பல் பெற்றுக் கொள்கின்றன கடன் பணத்தை செலுத்த தாமதமானால் ஊடுருவி அப்போது பெற்றுக் கொள்ளப்பட்ட புகைப்படத்தைக் கொண்டு இவர் திருடனென பாதிப்பட்டு அந்த நபருக்கு தொடர்புடைய நபர்களுக்கு வாட்ஸ்அப்பூடாக அனுப்பப்படுகிறது நிறுவனத்துக்கு நிரந்தர முகம் இருந்தாலும் அது போலியானது எனவும் நிறுவனத்துக்கு உரிமையாளர் இல்லை எனவும் சட்டத்தரணி சேனாராத்னா தெரிவித்துள்ளாா் போலீசாரின் போது அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் தன்னிடம் காய்கறி திட்டதாகவும் அதற்கு மேல் தனக்கு எதுவும் தெரியாது எனவும் கூறியுள்ளார் இந்த நிறுவனத்தில் கடன் பெற்று கடனை செலுத்துவதில் காலதாமதம் செய்வதாக பல போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ள போதிலும் சட்டத்தை ஒரே முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என சட்டத்தன்றி சிதாரத்னா தெரிவித்துள்ளாா் இந்த மோசடியாளர்கள் இந்த நாட்டிலிருந்து செயற்படுகிறார்களா அல்லது வெளிநாட்டிலிருந்து செயற்படுகிறார்களா என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் இது தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படாததன் காரணமாக இவர்களிடம் கடன் பெறும் நபர்கள் அதிக தொகையுடன் கடனை செலுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் சினா ரத்னி தெரிவித்துள்ளார் இந்தியாவில் தாய் தந்தை இரண்டு பிள்ளைகள் உள்ளிட்ட நால்வர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் பவனியா குட் செட் பீதி ஆமா பகவான் உலகையில் இடம்பெற்றுள்ளது பிள்ளைகளும் தாயும் படுக்கையிலும் தந்தை தூக்கில் தொங்கிய நிலையிலும் உயிரிழந்த நிலையில் சடலமாக வீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த குடும்பத்தினரின் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவராத நிலையில் போலீசார் விருதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அதேபோல உயிரிழந்த இளப்பன் பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் எனவும் அது தகவல்கள் தெரிவிக்கின்றன தனியார் பஸ் ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஒன்றும் கொழும்பு கண்டி வீதியின் மாவட்ட கணைகொடப்பில் ஓதியதில் இருபத்தி இரண்டு பேர் கார்வடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் இந்த விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது காண்டி நோக்கிய பயணத்த தானிகர் பஸ் ஒன்றும் கண்டியிலிருந்து கடும் நோக்கி பயணத்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது மேலும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கல்வி பொது தராதர சாதாரண தர புரட்சியை பின்போடுவதற்கான சாத்தியம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உயர்தர பரட்சை விடைத்தால் மதிப்பீட்டு பணிகள் தாமதப்படுவது காரணமாக இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதேபடி சாதாரண தர தரப்பரட்சைக்கான தகுதியை எதிர்பெறும் இரண்டு வாரங்களுக்குள் அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சா் சுசீர் பிரேமஜாத தெரிவித்துள்ளாா் சீனாவின் எக்ஸின் வங்கியிடமிருந்த நிதியுறுதி கடிதம் நேற்றிரவுக்கு இடைத்ததை அடுத்து தாழ்மத்திய வங்கி ஆளுநரும் கைகெழுத்திட்ட இடைக்கப்பட்டு கடிதம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் இதன்படி நாட்டுக்கான தனது கடமையை நிறைவேற்றியுள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தனது கடமையை இம்மாதிறுதிக்குள் நிறைவேற்றும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா் பொருளாதாரத்தின் தற்போதைய நிலை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் குறித்து ராணி விக்ரமசிங்கு அன்று நாடாளுமன்றத்தில் உரை உரைகொன்றை நிகழ்த்தியிருந்தார் தற்போது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த வேலைத்திட்டம் சீர்குலைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாத விட மிகவும் ஆபத்தான நிலைக்கு நாடு தள்ளப்படலாம் எனவும் எச்சரித்துள்ளார் மடகிழப்பு கோப்பட்டுச்சோலை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தீவு பிரதேசத்தில் ஆற்றில் தோனி காவல்துறையில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளாா் நேற்று மாலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொக்கட்டுச்சோலை பிரதேசத்தை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கந்தப்பர் வெள்ளத்தம்பி என்பவரே பலியானவர் ஆவார் வழக்கம்போல் நேற்று குறித்து ஆற்றுப்பகுதிக்கு பிடிப்பதற்கு தனது தோணியில் சென்றிருந்தபோது ஆற்றுப்பகுதியில் திடீரென் ஏற்பட்ட அதிகமான காற்றினால் குறித்த நபரின் தோணி நீரில் கவல்நீர விபத்து சம்பவித்துள்ளது மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் பீட்டர் போலின் உத்தரவிற்கமைய சம்பவத்திற்கு சென்ற மத்திய பிரதேச திடீர் மாரண விசாரணை அதிகாரி தாம்பிப்பள்ளி தாவக்குமார் சடலத்தை பார்வையிட்டதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தும்படி காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தலை நடத்தாமல் தடுக்க இதுவரை சுமார் இருபத்தி இரண்டு விதமான கூட்டு சாதிகளை அரசாங்கம் கைகாண்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சாஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்ற அமர்வில் தெரிவித்துள்ளாா் மேலும் அவர் இந்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களின் பதவி காலம் இவரிடம் மார்ச் மாதத்தினுள் நிறைவடைய உள்ளது ஆனாலும் தற்போதைய அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள அதிருப்தியை மூடி மறைக்க அரசாங்கம் தினதும் தேர்தலை ஒத்திவைக்க கடுமையாக முயற்சித்து வருகிறது அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்விகள் முடிந்த நிலையில் தேர்தலை நடத்துவதற்கு நிதியை வழங்காமல் இருப்பதுதான் அரசாங்கத்தின் கடைசி முயற்சியாக தெரிகிறது இது ஜனநாயகத்தின் நஸ்கும் விடயமாகும் ஜனநாயகத்தை பாதுகாக்க உடனடியாக தேர்தலை நடத்துங்கள் சாஜித் பிரேமதாஸ் காட்டியுள்ளார் இதனை வலியுறுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நிலை கட்டளை இருபத்தி இரண்டின் இடம் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் பல கேள்விகளை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது